விவேக் விவேக் வந்து சின்ன கலைவாணரன் பட்டம் வாங்கினவர்களே தமிழ் நகைச்சுவை நடிகர்களுக்கு எங்களுக்கெல்லாம் கடவுள் மாதிரி கலைவாணர் தான் அந்த பேரை ஒருத்தர் எடுத்திருக்கிறாருனா சாதாரண விஷயம் இல்லை அவரோட முயற்சி அவரோட உழைப்பு அதான் முக்கியம் அதை விட முக்கியம் என்னென்னா நகைச்சுவை நடிகர்களே வந்து என்எஸ்கே கலைவாணர்கள் தான் எங்களுக்கெல்லாம் குரு மாதிரி ஆனால் அந்த சின்ன அந்த கலைவாணர் பட்டத்தை விவேக் வாங்கியிருக்காரு என்ன சின்ன கலைவாணர்னு கலைஞர்களை வாயாலே சொல்லியிருக்காரு சின்ன கலைவாணர்னு அது விட அவருடைய முயற்சி ஆனால் விவேக் வந்து நீங்கள் பார்த்த விவேக் வேறு நான் பார்த்த விவேக் வேறு நான் வந்து உதவி இயக்குனராக ஒரு படம் பண்ணிட்டு படம் வழிவராமல் உதவி இயக்குனராக இருக்கும்போது ஹியூமர் கிளப்புக்கு போய் கலா கேந்திரம் கோவிந்தராஜ் மூலமாக ஹியூமர் கிளப் போவேன் இவர் செக்ரட்டரியில் ஒர்க் பண்ணி அங்கே வந்து ஹியூமர் கிளப் வருவார் அவர் மூலமாக பாலச்சந்திர ஆஃபீஸில் போயிட்டு வருவார் நானும் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கங்கே வேலை செஞ்சிட்ருப்பேன் நிறைய வசனங்கள்லாம் இதை அப்படி சுற்றிட்டுருப்பேன் அப்போது அங்கே அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார் விவேக் இவர் வந்து நல்லா காமெடி பண்ணுவாருன்னு இவர் ரமேஷ் கண்ணா அப்படின்னு அப்போ தான் எங்களை நட்பு ஆரம்பிச்சது ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட 85 ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 15-16 வருஷம் நாங்களாம் ஒன்றா போயிருந்தோம் அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது வளர்கிற காலத்தில் டைரக்டர் சரணை கேட்டால் அவங்க சொல்லுவார் வளர்கின்ற காலத்தில் நாங்கள் ஒன்றாக இருந்தோம் அதை ரொம்ப கஷ்டப்படுற காலத்தில் சாப்பாட்டுக்கோ டீ கேட்கணும் விவேக்கு தான் நான் கேட்பேன் வாங்கி வந்து கொடுப்பாப்பில் ஒரு வாக்கிங் காலையில் வந்துடுவார் வீட்டுக்கு வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போவார் வாக்கிங் போகலாம் அப்படின்னு அப்போ காலையில் எனக்கு ஷூ இருக்காது ஷூ வாங்கி கொடுப்பாரு செருப்பு வாங்கி கொடுப்பாரு அந்த மாதிரி நான் ஒரு செகண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் நான் ஆரத்தி எடுங்கள ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் டாப் டக்கர் ஒரு சீரியல் பண்ணால் அது உங்களுக்கு தெரியும் அதில் லாஸ்ட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுவோம் பெரிய லெவல் வரும் இப்படி பல விஷயங்களில் விவேக் நானும் அவர் கல்யாணம் பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணை பார்த்தது காலேஜில் அவங்களை கல்யாணம் பண்ணது எல்லாமே நாங்கள் பகிர்ந்துக்குவோம் ஒரு ஒரு விஷயமும் எந்த விஷயமும் விவேக் என்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டேன் நான் விவேக் கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டேன் எங்கே போனாலும் நான் உதவிக்கிறதாக இருந்தேன்னா விவேக் ஒரு விஷம் கொடுன்னு கேட்பேன் அதேமாதிரி விவேக் எங்கே போனாலும் ரமேஷ் கண்ணாக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குன்னு கேட்பாங்க எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க என்ன விவேக் உங்கள் ரமேஷ் கண்ணா சான்ஸ் வேணுமா இல்லை என்ன பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா உங்கள் விவேக்கு சான்ஸ் வேணுமா அப்படின்னு அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கதையெல்லாம் ரெடி பண்ணி விஜயகாந்த் சார்லாம் சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஏக்கிற அளவுக்கு வந்துடுவோம் அந்த மாதிரி நாங்கள் வந்து வளர்கிற காலத்தில் நாங்கள் வளர்ந்தோம் அதாவது ஸ்கூல்மேட் தான் பெரிய நண்பர்களே பெருசுன்னு சொல்லுவாங்க பின்னாடி வர்ற நண்பர்களை விட அதுமாதிரி நாங்கள் ஸ்கூலாக அதாவது பள்ளிக்கூடம் அதாவது கலை உலகத்தில் பள்ளிக்கூடத்திலும் நாங்கள் ஒன்றா வளர்ந்தோம் அதனால் வந்து அவர் வந்து நல்ல மனசுள்ளவர் நிச்சயமாக எங்கே போனாலும் சரி யாருக்கு இப்போ சரண் கூட காதல் மன்னன் அஜித்துக்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அவர் தான் யாரை பார்த்தாலும் கொண்டு வந்து ரமேஷ்லாம் இவருக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சரி நான் கொடுப்பேன் எப்படியாவது வையா பேர் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் உள்ளவர் எப்போவுமே சரி மற்றவர்கள் உதவணுன்ற எண்ணத்தை தேடிவும் செய்வார் எங்கள் வீட்டுக்கு வருவாருங்க காலையில் எங்கள் வீடு நான் குமரகால் நான் பெரிய ஆளுங்க நம்ம சைக்கிள் தான் வச்சுருந்தேன் அவர் பழைய ஃபியட்டுக்கார வச்சுருந்தார் அப்போ ஒரு வீட்டுக்கு வந்து என்னை கூப்பிட்டு போவார் ஒரு முறை கால் உடைந்து எம்ஜிஆர் நகர் பட்டு நடிக்கும் கால் உடைஞ்சிச்சு அவர் வந்து சொன்னார் நேராக எங்கள் வீட்டு தான் வந்தார் கால் உடைஞ்சிச்சு ரமேஷ் கண்ணா நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க எம்ஜிஆர் கூட கால் உடைஞ்சப்பறம் தான் பெரிய மார்க்கெட் வந்துங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் விவேக் எனக்கு நிறைய சம்பந்தம் இருக்குது அதாவது நான் எப்படி சொல்கிறது தெரியல அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் வந்து டீ சாப்பிடுவாப்பில் நான் அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மா கையில் சாப்பாடு சாப்பிடுவேன் அவங்க அம்மா சிரிச்சிட்டு சாப்பாடு போடுவாங்க அப்படி எங்கள் நான் இப்போ சொல்ல விவேக் நீ ஹீரோ ஆகணும் சொல்லுவோம் அப்போ திரும்பி ஒரு நாள் வந்து ராமநாயணன் படத்தில் நான் வந்து கனகா கூட பேர் செந்தூர் தேவன் ஒரு படத்தில் பண்ணுறேன்னு பச்சனா சொல்ல நீ ஹீரோ ஆகிடுவேன் நல்ல டேலண்ட் உள்ளவர் ரைட்ரு அது மட்டும் இல்லை ஒரு மியூசிக் தெரிஞ்சவர் இசையமைப்பாளர் ஒரு பாட்டு பாடுற எல்லாமே செய்யும் அவருக்கு அவனுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாதுங்க அவ்வளோ டேலண்ட் உள்ள ஒரு மனுஷன் இவ்வளோ சின்ன வயசில் போக வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் நாங்களாம் இருந்துக்கிறது அவருக்கும் தான் கலை உலகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இன்னும் நிறைய தொண்டுகள் செஞ்சுருப்பார் அப்படி டாப் டக்கர் சீரியல் பண்ணாது எந்த அளவு ரீச் ஆச்சும் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்தது அதே மாதிரி இன்னும் சொல்ல போனீங்கன்னா ரவிக்குமார் சார் வந்து ஒரு டிஸ்கஷன் ஒரு முறை கேட்கும்போது யாரும் நல்ல ஆளுன்னு சொல்லணும் உடனே விவேக் என்ன தான் கூப்பிட்டு போனாப்பில் புது காவினர் படத்துக்கு கூப்பிட்டு போய் அப்போ தான் ரவிக்குமார் எனக்கு அறிவுப்படுத்தி வச்சார் டைரக்டரை அதன் மூலமாக தான் டைரக்டர் எனக்கு பழக்கமாச்சு அதனால நான் அவர்களோட அப்புறம் ரவிக்குமார் படத்தில் நிறைய படங்கள் அவர் முத்து குளிக்க வாரிகளாக எந்த படம்னாலும் விவேக் நடிப்பாப்பில் அதுமாதிரி விவேக் எந்த விஷயம் இருந்தாலும் சரி நான் சொல்லுவேன் விவேக் உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது நீ பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு அவர் திடீர்னு பார்த்தா மணிரத்னம் கூப்பிட்டாரு டைலாக்ஸ் பற்றி பேசுறதுன்னு பார்த்தியா அவனுக்கு எவ்வளோ கொண்டாடுறாரு அப்படின்னு அதனால் உலகறிஞ்ச ஒரு அறிவாளி ஒரு டேலண்டட் பர்சன் சீக்கிரமாக இந்த திரையுலகம் எழுந்துடுச்சு திரையுலகம் எழுந்த விட நான் ரொம்ப எழுந்துட்டேன் ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க வயசான காலத்தில் உங்கள் பழைய நண்பர்களோடு பேசுவது தான் உங்களுக்கு அமைதியை தரும் சந்தோஷம் தரணுவாங்க எனக்கு பழைய நண்பர்கள் ஒரு முக்கியமான நண்பரை இழந்துட்டேன் அவ்வளோதான் நான் இதை சொல்ல முடியும் அவன் நான் மனசாந்தி அடையணும் அவங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும் அவங்க மனைவி கல்யாணம் பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரியும் எல்லாமே நல்லா இருக்கணும் வேறு நன்றி